రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం హస్తదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్థితితరాణి తృణాయ మేనే హస్తగురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధరస్సమహదాప్రయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం గిరిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షడవోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువైదినాడెన్నుం తెన్గురుహూరెన్నుం అరువినియ వన్పురుణలెన్றும్ అరుమరేహలందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதும் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சி குருகேச கிளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாதி நாமானம் அஹம் ப்ரபத்யே. நம்மாழ்வார் அருளிச்செய்த திருவாய்மொழியிலே 4-10 திருவாய்மொழி கோவை வாயால் பொருட்டு என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய திருவாய்மொழி இப்போது பார்க்க போகிறோம். ஆழ்வாருடைய திருவாய்மொழியிலே ஒரு திருவாய்மொழிக்கும் அடுத்த திருவாய்மொழிக்கும் இடையே ஏதாவது சம்பந்தம் இருக்கும், அதை சங்கதி என்று சொல்வார்கள். இது மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு புரியாது. உதாரணமாக போன திருவாய்மொழியிலே ஆழ்வார் நாயிகா பாவத்திலே இருந்தார். ஒரு தாயாருடைய பாசுரமாக தன்னுடைய பெண்ணானவள் பெருமாளுடைய இந்த தொழுகையை ஆசைப்படுகிறாள் முடியதாக நாம் பார்த்தோம். இந்த திருவாய்மொழியிலே நாயிகா பாவம் இல்லை. அப்போது ஆழ்வார் பாசுரங்களில் பார்க்கும்போது திடீரென்று நாயிகா பாவம் வருகிறது, திடீர்னு அது விட்டு போகிறது, திடீர்னு ஒரு திவ்ய தேசத்தை பாடுகிறார், திடீர்னு அதை விட்டுட்டு பொதுவாக சில காரியங்கள் எல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஒரு கோர்வையாக்கி அழகா இந்த பத்தில் இந்த விஷயம் சொல்றார், அதுல ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் இந்த விஷயத்தை சொல்றார், அதில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் இந்தந்த விஷயத்தை பிரதானமாக எடுத்துக்க முடியும் என்பதாக மிக அற்புதமாக காண்பித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். டெவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, டெவிடோபனிஷத் சாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் கூட இருக்கு. அந்த சாரத்துல சாரமான விஷயம் மட்டும்தான் சாதிக்கிறார். நம்ம சின்ன கிரந்தம் அது லெபனோபனிஷத் சாரத்துல அந்த நிதிர எது சாரமோ அதை மாத்திரம் எடுத்து சாதிக்க. அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு 10 எடுத்தோம்னா 4-10 எடுத்தோம்னா 4-10 பிரதானமான ஒரு அர்த்தம் இருக்கும்.
அதை விளக்கும் முகமாக அங்கே ஒவ்வொரு திருவாய்மொழியும் இருக்கும். அந்த திருவாய்மொழியை விளக்கும் மொழியாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களிலும் இருக்கும் விஷயம் இருக்கும். அதையெல்லாம் கோர்த்து வச்சதுதான் அந்த தெவினோமிஷ தாற்பயத்தாவதி அப்படிங்கிறதெல்லாம். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு மூல காரணமாக சுவாமி வேதாந்த தேசியின் பின்பற்றியது திருக்குறுகே பிரான் பிள்ளான் அருள் செய்த திரு ஆறாயிரப்படி. திரு ஆறாயிரப்படின்னு முதல்ல அந்த சங்கதியை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன சம்பந்தம் அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். வியாக்கியானமே அழகா இருக்கும். அதை அடிப்படையாக வச்சுண்டு சுவாமி சாதித்தார். இதே மாதிரி பொதுவாக எல்லா வியாக்கியானங்களிலுமே இந்த சங்கதியை பற்றி விஸ்தாரமாக சொல்வது உண்டு. போன திருவாய்மொழியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேலை வேற ஏதோ உட்காலத்திலே நடந்த எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் நினைத்து அந்த எம்பெருமான் சாற்றிக் கொண்டிருந்த திருச்சூழாய் எனக்கு வேணும் என்பதாக ஒரு நாயகி ஆசைப்படுகிறான். தேசகால விப்ரகிருஷ்டங்களான அவன் பிரகாரங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அலற்றின ஆழ்வார். வெளிய நோய் என்கிற பாட்டில் படியே ஒரு சம்ஸ்லேஷ விசேஷம் பெற்றார். பத்து பாசுரத்திலையும் தேசகால விப்ரகிருஷ்டம், ஏதோ இந்த ஊர்ல இங்க பக்கத்துல இப்ப இருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லல, என்னைக்கோ பெருமாள், எங்கேயோ இருந்த பெருமாள். ராமாவதாரம் இன்னைக்கு நடந்தது, கிருஷ்ணாவதாரம் இன்னைக்கு நடந்தது, பாமனாவதாரங்கள்லாம் அதெல்லாம் என்னன்னைக்கோ நடந்தது. என்னன்னைக்கோ நடந்த அந்த சரித்திரத்தை நினைச்சு அன்னனைக்கு இருந்த பெருமானை சேவிக்க முடியலையே, அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கலையே, அப்போ அவருடைய தொழிற்சி எனக்கு கிடைக்காதா என்பதாக ஆழ்வாருடைய ஒரு அலற்றல். அதை பார்த்தோம். அதுல கடைசி பாசுரத்துல மெலியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் மேல் என்பதாக, மெலியும் நோய் தீர்க்கும் கண்ணன் அப்படின்னார். அதாவது அதுக்கு பிள்ளாங்க சாதிச்சார், என்னுடைய அவசாதம் எல்லாம் போகும்படி என்னோடு சம்ஸ்லேஷித்தருடன் வந்துவரை பெருமாள் அப்படின்னார். நான் எத்தனையோ கஷ்டப்பட்டேன் மனசுனால, பெருமாளோட சேரணும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசை நடக்காதபடியினால நாம் படுற கஷ்டம், இந்த கஷ்டத்தை நினைத்து என்னுடைய இந்த கஷ்டமெல்லாம் போகும்படி என்னோடு சம்ஸ்லேஷித்தருளினான், என்னோடு சேர்ந்தருளினான் பெருமான். வெளியும் நோய் தீர்க்கும் கண்ணன் மூலத்துல இருக்கும் இல்லையோ, நோய் அப்படின்னா விரக வியாதி அப்படிங்கிற சரீரம், வெளியும் நோய் சரீரத்தை கிருசமாக்கும்படி விரக வியாதி சரீரத்தை வெளிய வைக்கிறதாம், எழுச்சி போடுறது சரீரம் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறபடினால சரீரத்தை இழைத்து போகும்படியான ஒரு நோய் விரக வியாதி, அதை தீர்ப்பவன் கண்ணன் அப்படின்னார். அதுல என்ன தெரியுதுன்னா, ஆழ்வாருக்கு இருந்த இந்த விரக வியாதியை சொல்லும் அதை கண்ணன் போக்கினான் அப்படின்னு தெரியுது. கண்ணன் ஆழ்வாரோடு சம்ஸ்லேஷித்து அருளினான், ஆழ்வாரோடு சேர்ந்து அருளினான் அப்படிங்கிறது இந்த கடைசி பாசுரத்துல தெரியுது. பொதுவாகவே கடைசி பாசுரத்தில் இந்த மாதிரி முத்தாய்ப்பாக ஆழ்வார் ஏதாவது சாதிக்கிற விளக்கம். அப்போ ஆழ்வாருக்கு வெளியே நோய் தீர்க்கும் அந்த கஷ்டம் தீர்ந்து போய் சொல்லியும் அதோட முடிச்சிடும். இப்போ மேலே ஆழ்வார் என்ன ஆரம்பிக்கிற, இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆழ்வார் இங்கே இந்த திருவாய்மொழியில் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு புஷ்பங்களும் சந்தனங்களும் மாலைகளும் ஆபரணங்களும் இப்படி பல போக்கியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் உண்மையாக நானும் என்னுடைய மனமும் என்னுடைய வாக்குகளும் என்னுடைய கைகூப்பு செய்கைகளும் தான் அவனுக்கு பரம போக்கியம், இதுதான் அவனுக்கு வேண்டிய புஷ்பம். என் கைகூப்பு செய்கைதான் ஆபரணம், என்னுடைய திருவாய்மொழி வாசகம்தான் அவனுக்கு இடக்கூடிய மாலை, என்னுடைய மனசுதான் அவனுக்கு சந்திரமாகும். இப்படி இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான் என்பதாக ஆழ்வார் பேசுகிறார். தன்னையும் தன்னுடைய மனசு வாக்கு சரீரம் முதலிய எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பித்து அதே எம்பெருமான் பரம போக்கியமாக ஏற்றுக்கொள்கிறான் என்று அனுசந்தானம் பண்ணி மிகவும் சந்தோஷத்துடன் ஆழ்வார் பேசக்கூடிய பாசுரங்கள் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். அப்போ
முன்னாடி அப்படி சொன்னதுக்கும் பின்னாடி இப்படி சொல்லுவானே அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி அவசன்னரான தம்முடைய அவசாதம் எல்லாம் போகும்படி தம்மோடைய கலந்தருளின எம்பெருமானுடைய பிரணயிக்க குணானுபவ ஜனித பிரீதியாலே அந்த பிரணயித்வத்தை பேசுகிறார். ஒரே வரியில் சொல்லுங்க. எம்பெருமானை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்ட ஆழ்வார், அந்த ஆழ்வாருடைய கஷ்டமெல்லாம் போகும்படி எம்பெருமான் ஆழ்வாரோடு கலந்தெழுதினான். அப்போ அதை பார்த்த ஆழ்வாருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ எம்பெருமானுடைய பிரணயித்வம் அப்படிங்கிறது என்ன அழகான குணம். பிரணயித்வம்னா ஆசை. ஆழ்வார் நம்ம பிரிந்து கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக ரொம்ப மிகுந்த ஆசையோடு கூட ஆழ்வாரோட கலந்தெழுதினான். அப்போ பக்தர்கள் கிட்ட எப்படி அவன் பெரும் காதல் உடையவனாக எம்பெருமான் இருக்கான் அதை நினைச்சார் ஆழ்வார். உடனே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். முன்னாடி எம்பெருமான் கலந்தருளினபடினாலே எம்பெருமானுடைய அந்த குணம் தெரியுது ஆழ்வார். பிரணயித்வம் அப்படிங்கிற குணமானது ஆழ்வார்க்கு தெரிகிறது. அதனால பிரணயித்வம்னா என்ன அப்படிங்கிறதுனா ஒரு ஸ்நேகம், ஒரு ஸ்நேக விசேஷம் அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப ஆசை இருந்து வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் கிட்ட. அப்போ அந்த ஆசையினாலே அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இவர் எதை சமர்ப்பிச்சாலும் ஏற்றுவார், முக்கியமா ஏற்றுவார். ஆசையோட நல்ல ஆசையோட ஒரு அதிதி ஒருத்தர் வர நினைச்சுக்கோங்க. நம்ம பார்த்துக்க ஒரு அதிதி ஒருத்தர் வரார், அவருக்கு கொடுக்குற ராத்திரி 10 மணிக்கு வரார், அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு தெரியலையே, இப்போ நீங்க என்ன சாப்பிட்றவங்க இல்லை, அந்த சாயங்காலமே ஏதோ பார்த்துட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், பாலாவது கொடுக்கலாம் பார்த்தா பால் தோச்சுட்டேன், கடையில் போய் வாங்கறது பார்த்தா கடையும் இல்லை, இப்போ உங்களுக்கு பால் எப்படி கொடுக்குறது நினைச்சான்னா, அவர் என்ன சொன்னார், நீங்க மனசுல நினைக்கிறவங்களோ இல்லையோ அதுவே எனக்கு பரமத்திருப்தி, அதுவே சாட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. மனுஷாளுக்கே எப்படி இருந்தா பெருமாளுக்கு எப்படி இருக்கும். பெருமாளுக்கு உண்மையில ரத்னங்கள் வேண்டாம், சந்திரங்கள் வேண்டாம், ஒன்றும் வேண்டியதில்லை, அவனுக்கு எதுவும் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா பொருள், அதுதான் பெருமாளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரத்தம் எல்லாம் லோகத்துல இருக்கு நிறையா. அப்போ ஒரு நல்ல மனசோடு கூட ஒரு பக்தன் வந்தான்னா பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்ககிட்ட நீ எதை சாமிச்சாலும் கொடுப்போம். நீ பாகவதர்கள் சாமிச்சுதான் பெருமாளுக்கு பசி தீரணுங்கிறது கிடையாது. பாகவதர்கள் சாமிச்சுதான் பெருமாளுக்கு வந்து ரத்னங்கள் ஆபரணங்கள் சாமிச்சுதான் பிரகாசம் வரணுங்கிறது கிடையாது. இவர்கள் புஷ்பமோ சந்திரமோ சாமிச்சுதான் குளிர்த்தி வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதனாலே குளிர்ச்சி பெருமாளுக்கு வரும், ஏன்னா அவன் ஏற்றுண்டபடினாலே வரும். அவன் எப்ப ஏத்துக்கிறான்னா இவர்கள் மனசார் சமர்ப்பிக்கும் போது ஏத்துக்கிறான். உண்மையில இவருடைய மனசை ஏத்துக்கிறான், உண்மையில மாலை மாலையா ஏத்துக்கல, அந்த வாசகத்தை மாலையா ஏத்துக்கிறான், சந்திரத்தை சந்தமா ஏத்துக்கல, அவருடைய மனசு இருக்கு இல்லையா அதைத்தான் சந்திரமா ஏத்துக்கிறான். அப்போ அதையே சந்திரமா ஏத்துக்கிற அளவு அத்தனை ஆசை பகவானுக்கு, இந்த பாகவதர்கிட்ட அத்தனை ஸ்நேகம் இருக்கான். அப்போ இவருடைய ஆத்மாத்மீயங்களையே தனக்கு சிரச்சந்தனாதி உபகாரங்களாக அபிமானைக்கு ஈடான ஸ்நேக விசேஷம் அப்படிங்கிற சாஸ்திரம். அப்படி ஒரு ஸ்நேக விசேஷத்தினால இதே பெரிய காரியமா பகவான் நினைச்சிருக்கான். அதிலே சொன்ன மாதிரி மற்ற வஸ்துக்கள்லாம் எம்பெருமானுக்கு கிடைக்கிற பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிச்சதுதான், எல்லாமே ரத்னமோ சந்திரமோ எல்லாமே எம்பெருமான் சிருஷ்டிச்சதுதான். ஆனா இந்த மனசிற்குள் சுத்தமான மனசுங்கிறது அதை நாம தான் பகவானுக்கு கொடுக்கணும். மனசு பகவான் நமக்கு கொடுத்துருக்கான், நாம அதை பகவானுக்கு திருப்பி கொடுக்கணும், அதை சுத்தமா வச்சு பகவானுக்கு கொடுக்கணும். வாக்கு நமக்கு பகவான் கொடுத்துருக்கான், அதை பகவானை பத்திய வாக்காக்கி நம்ம பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கணும். கைகள் நமக்கு பகவான் கொடுத்துருக்கான், அதை அஞ்சலியாக்கி நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். கையை கட்டி கையை கூப்பி பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். இதுதானே கர்மணேவாம் தேவேபியேயம் அப்படிங்கிறார் வேதத்துல. கைகளே இதெல்லாம் தேவர்களுக்கு காரியம் செய்வோம் அப்படிங்கிறார், கைகளுக்கு மந்திரம். அந்த மாதிரியாக இதை பகவானுக்கு ஈடுபடுத்தணும். அது பண்ணால் அது பகவானுக்கு ரொம்ப திருப்தி. நம்மகிட்ட அதே எதிர்பார்க்குறோம், மற்றதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், அதுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது கிடைக்க மாட்டேங்கிறது. அஞ்சலி யாச்சமானஹா அப்படிங்கிற சுவாமி ஒரு அஞ்சலியை கேட்குறான், அஞ்சலி பண்ணுங்கோ அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறானா பகவான். அதையினாலே இப்படி வந்து ஆழ்வார் வந்து நான் இதையே சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மனசையும் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மனசு தான் சந்திரம், என்னுடைய வாக்கு தான் பூமாலை, இப்படி எல்லாம் சொல்லும் போது எம்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதான் பெரிய விஷயம்.
அதை ஏற்றுக்கொண்டதுக்கு ஏற்ப எம்பெருமானுக்கு பிரணயித்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கு. அந்த குணத்தை தான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த குணத்தினால்தான் ஆழ்வாரோடு கூட எம்பெருமான் கலந்துருந்தான் முன்னாடி. என்ன ஆழ்வார் கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து, அதனால தம்மோடே கலந்தருளின எம்பெருமானுடைய பிரணயித்துவ குண அனுபவம் எனக்கு பிரித்தாள். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோட கலந்தருளி இருக்கான் அப்படின்னு அந்த பிரணயித்துவ குண அனுபவத்தினாலே ரொம்ப பிரீத்தியோடு கூட அந்த பிரணயித்துவத்தையே இந்த இங்க பேசுற. இங்க வந்து இங்க பிள்ளான் சொல்லும் போது தம்மோடு கலந்தருளின எம்பெருமான் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். ஆழ்வாரே முன்னாடி கடைசி பாசுரத்தை போன திருவாய்மொழியில் சொல்லும் போது மெலியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் அப்படின்னு சொன்னபடினால அதை வச்சு இந்த தாத்பரியம் கிடைச்சது. இதற்கு பல விஷம் பல விதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்களாம். சாட்சா சுவாமி சொல்ற பாருங்க, அவசாதம் எல்லாம் போகும்படி கலந்தருளின என்றதற்கு பூர்வாச்சாரியர்கள் இத்திருவாய்மொழிக்கு சொன்ன நிர்வாக அனுகுணமாக மூன்றத்தொரு தாத்பரியம் கண்டுகொள்வது. மூணு தாத்பரியம் இருக்கான், அதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த நிர்வாகங்கள் எவை என்னில் மூணு நிர்வாகம் சாதிக்கிற எம்பெருமான் கலந்தருளினான்ங்கிறதுக்கு மூணு அர்த்தம். ஒன்னு எம்பார் அருளி செய்த அர்த்தம், இரண்டாவது திருமலை நம்பி அருளி செய்த அர்த்தம், மூன்றாவது பராசர பட்டர் அருளி செய்த அர்த்தம். எம்பார் என்ன அருளி செய்தார் அப்படின்னா, அம்புலி அம்மானை பிடித்து தர வேணும் என்று அழுத பிரதிக்கு தேங்காயை கொடுத்து அழுகை ஆற்றுவார் போலே வேறொரு குண ஆவிஷ்காரத்தை பண்ணி அனுபவித்தார் என்று எம்பார் அருளி செய்வார். சந்திரன் வேணும்னு அழற குழந்தையாம், அம்புலி வேணும், சந்திரன் வேணும், சந்திரன் வேணும் அப்படின்னு குழந்தை கேட்டு அழுகின்றிருக்கு. அந்த அழுகிய தவிப்பதற்காக கையில ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மையோ இல்ல தேங்காயையோ ஏதோ ஒன்னு கொடுத்து இந்த இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மெதுவாக அதை திருப்பி அந்த அழுகையை ஆற்றுவா இல்லையா, அந்த மாதிரி இங்க நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டா, ஆழ்வார் என்ன கேட்டார் அப்படின்னா, அந்தந்த அவதார திசையில இருந்த எம்பெருமான் அவனை அனுபவிக்கணும், அவனுடைய பிரசாதமான திருத்துதாய் வேணும் அப்படிங்கிறார். எப்போ வடபத்திரசாகியாக ஆளிலை பெருமானுடைய திருத்துதாய் வேணும், திருவிக்கிரம பெருமானுடைய திருத்துதாய் வேணும், ஸ்ரீ ராமபிரானுடைய திருத்துதாய் வேணும் அப்படின்னு அந்தந்த காலத்துல இப்ப நடந்தது இல்லை, இன்னைக்கோ எங்கேயோ நடந்த சமாச்சாரம். அந்த பெருமானை சேவிக்க ஆசைப்பட்டு அந்த திருத்துதாய் வேணும் அப்படின்னா எங்கேயோ சந்திர மண்டலத்துல இருக்க சந்திரன் வேணும் குறைந்த இடற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வேற ஒண்ணு காமிக்கிற மாதிரி உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்னோட இருக்கேன் இங்க வா அப்படின்னு ஆழ்வாரோட சேர்ந்து கலந்தருளினான். அது இருக்கட்டும், அந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் இருக்கட்டும், நான் உன்னோட இருக்கேனே அப்படின்னு நேர வந்து ஒரு முகம் கட்டி ஆழ்வாரோட கலந்து ஆழ்வார் தோல்ல தட்டி ஆசுவாசப்படுத்தினா, அம்மா குழந்தைய ஆசுவாசப்படுத்துற மாதிரி ஆழ்வார் பார்த்தார். ஆஹா, பெருமாளுக்கு என்ன பிரணயித்துவம், நம்ம கிட்ட எத்தனை ஆசை, நம்மளை அணைச்சிக்கிறார், நம்மளை தோல்ல தட்டுறார், நமக்கு நம்ம கிட்ட வந்து சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளா இருக்கட்டும், இவர் சேவை சாதிச்சார்ல, இந்த பிரணயித்துவ குணம் இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு அனுபவிச்சார். சந்தனனை கேட்டவனுக்கு தேங்காயை கொடுத்து சமணப்படுத்துற மாதிரி என்னைக்கோ எங்கேயோ தூரத்தில் நடந்த வைபவங்களை கேட்ட ஆழ்வார்க்கு இப்போ பிரணயித்துவம் அப்படிங்கிற குணத்தை காமிச்சேன். பெருமாள் இந்த குணம் இருக்கோ இல்லையோ, பிரணயித்துவங்கிற குணம் இருக்கக்கூடிய என்ன அனுபவிச்சுன்றது வேற, அதெல்லாம் இருக்கட்டும், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அதில் இருக்க குணங்கள்லாம் இருக்கட்டும், இப்போ உன்னோட கலந்திருக்கேனே அப்படின்னு இதை இந்த குணத்தை பெருமாள் பிரகாசம் பண்ணாராம், காண்பித்தாராம். உடனே அந்த குணத்திலே ஈடுபட்டு ஆழ்வார் பாடினார் அப்படிங்கிறது இங்க எம்பாருடைய நிர்வாகம். அடுத்தது திருமலை நம்பிகள் அருளை செய்தார். அதை பத்தி சொல்லும்போது ராமானுஜருடைய மாமாவா இருக்கிறவர் திருக்குகை பிரான் பிள்ளானுடைய திரு தொகுப்பனார் திருமலை நம்பிகள். லோகத்திலே ஒருவனை ஒருவன் ஒன்று அபேட்சித்தால் அவனும் அது செய்கிறோம் என்று தலை குலுக்கினால் அபேட்சித்தவன் சுவாதிஷ்டம் சித்த பிராயம் என்று சந்துஷ்டமானா போலே எம்பெருமானும் உம்முடைய அபேட்சிதம் செய்கிறோம் என்று அங்கீகரிக்க ஆழ்வாரும் கீழில் இடவை மறந்து துஷ்டரானார் என்று திருமலை நம்பி அருளி செய்வார். லோகத்துல ஒரு பெரிய காரியத்தை கேட்டுட்டு போனான்,
உடனே அவர் அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, இன்னும் அவனே சந்தோஷம், இதே நான் சொல்றதை கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிருக்காருப்பா அப்படின்னு அதுலயே பாதி சந்தோஷத்தோடு திரும்புவான். ரொம்ப பெரிய காரியம் நடக்கும் நடக்காதோ தெரியல, ஒத்துப்பாரோ மாட்டாரோ தெரியல, நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட போனவனுக்கு பார்க்கலாம், நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது பார்க்கலாம் அப்படின்னு தலை குடி அங்கீகரிச்சான்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதுலயே பாதி சந்தோஷம் உண்டு, பார்க்கலாம்னு சொல்லிருக்கார் பெரிய மனுஷர் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறார் ஆழ்வார், அந்த திருத்துறா வேணும் வடபத்திர சாயி பெருமானுடைய திருத்துறா வேணும்னா, எம்பெருமானும் சரியில் தலையாட்டினாராம். உடனே ஆழ்வார்க்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கும், எம்பெருமானுடைய அந்த குணத்தை நான் சொன்னா உடனே செய்யறேங்கிற, அப்போ வந்து என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிற, அப்புறம் என்னுடைய அபே நான் என்னுடைய மனசை ஏத்துக்கிற என்னுடைய வாக்கை ஏத்துக்கிற அப்படின்னு எம்பெருமாண்டே அந்த குணத்தை மறந்துட்டேன், அந்த குணத்தை பேசுற கீழில் இழவை மறந்து முன்னாடி போன துறாமையில கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டங்கள்லாம் மறந்து போச்சு, எம்பெருமான் அங்கீகரிச்சுட்டான் இல்லையா அப்படின்ட்ட என்று திருமலையை நம்பி அருள்செய்தார். இப்போ பெருமாள் ஆழ்வாரோடு கலந்தருளினானா இல்லையா அப்படின்னா கலந்தருளலை, ஆனா தம்மோடு கலந்தருளின எம்பெருமான் அப்படின்னு சொல்லிருக்காரு பிள்ளான் அப்படின்னா, கலந்தருளின என்றது தம்மோடு சமான அபிப்பிராயனான என்றது, கலந்துள்ளேனா அப்படியே வந்து நேரம் வந்து செய்ய கலந்துட்டான் இல்ல, அவர் சொன்னது ஒத்துந்துட்டார் ஒரே அபிப்பிராயத்தில் இருக்கு, அதனால அந்த அம்சத்துல கலந்துட்டார் அப்படின்னு அவர் சொன்னது ஒத்துந்தபடினாலேயே கலந்தருளின அப்படின்னு லோகத்துல சொல்றது இல்லையா, நம்மோடு கலந்துட்டார் அவர் தனியா இருந்திருந்தார், இப்ப நம்மோடு கலந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் தனியா வேற ஏதோ சொல்லிட்டு இப்ப நம்ம சொல்றது ஒத்துந்துட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற முடியும். அந்த வாரியாக பெருமாள் வந்து இப்போ ஆழ்வாரோட கலந்துட்டார், ஆழ்வாரோட அபிப்பிராயத்தை ஒத்துந்துட்டார், அப்போ ஆழ்வாருக்கு வந்து அந்த இதெல்லாம் அனுகிரகத்தை எல்லாம் பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த சம்மதத்தை வச்சிருந்தே அதையே ஒரு சந்தோஷமாக விட்டுக்கொண்டு ஆழ்வார் சந்துஷ்டராக பாடுகிறார் அப்படிங்கிறது இவருடைய நிர்வாகம், திருமலை நம்பிகள் நிர்வாகம். அடுத்தது பராசர பட்டர், பட்டர் காலத்திரயத்தில் உள்ளதையும் இப்போதே பெற வேண்டும் என்று விதாய்த்த இவருடைய அவதாரம் எல்லாம் போகும்படி அவை எல்லாத்தையும் காலசக்கரத்தான் ஆகையாலே வர்த்தமான காலத்தில் போலே அனுபவிப்பித்தான் என்று அருளி செய்வராம். பக்தர் என்ன பண்றார், அதெல்லாம் இல்ல இப்பவே நேரம் மொத்த அனுபவத்தையும் பெருமான் கொடுத்துட்டார், வெறியும் நோய் தீர்க்கும் இருக்குள்ளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அந்த காலத்துல என்னென்ன வேணும் அந்த வடபத்திர சாயி பெருமாள் செய்வேனா அதையும் கொடுத்துட்டேன், ஸ்ரீ ராமபுரான் செய்வேனா அதையும் கொடுத்துட்டேன், அப்ப இருக்கிற திருத்துறைன்னா அதையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சே எப்படி கொடுத்தார் இவர் அப்படின்னா, காலச்சக்கரத்தான் ஆகையாலே, காலச்சக்கரத்தான் காலத்துக்கே நிர்வாகம் எம்பெருமான் தானே, அதனால நீ இன்னைக்கோ நடந்ததை கேட்டா கூட இன்னைக்கு கொடுக்கணும்னா எம்பெருமானால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அத வர்த்தமான காலத்தில் போலே அனுபவித்தான், நடந்து முடிஞ்சாச்சு ஆனா இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தான் எம்பெருமான், இப்போ நடக்கிற மாதிரியான ஒரு அனுபவம், எப்படி ஆனால் தேவகி பிராட்டிக்கு காணுமாறு இனில் உண்டனில் அருளே அப்படிங்கிறார், காணுமாறுனி உண்டனில் அருளே, யசோதை பிராட்டிக்கு கிடைச்ச அதிருஷ்டம் தேவகிக்கு இல்லை, கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் நேர பிரத்யட்சமா பார்த்திருக்கு யசோதா பிராட்டி, கண்ணனுடைய நவநீத சௌரியமும் இன்னும் வாயுள் வைகம் கண்டதோ இன்னும் கோவர்தன கிரிதாரணம் முதலானதோ இதெல்லாம் யசோதை பார்த்தாலே தவிர தேவகிக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றனே அப்படிங்கிறார், எல்லாம் எல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு பம்பர் பிரைஸ் கிடைக்கிற மாதிரினா யசோதைக்கு கிடைச்சிருக்கு, நந்தன் பெற்றனன் நந்தனுக்கு தானே கிடைச்சது, நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றியனே, வசுதேவனுக்கு கிடைக்கலையே தேவகி சொல்றார், நங்கள் கோன் வசுதேவருக்கு ஏன் கிடைக்கல, வசுதேவன் நல்லவர் இல்லையா, வசுதேவருக்கு பெருமாள் அனுகிரகம் கிடையாது, ஆனா நன்னா உண்டோ தேவகி சொல்றா நங்கள் கோன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு கிடைக்கல, நான் பாக்யவதி இல்லை என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கும் ஒன்றும் கிடைக்காத போயிட்டு, ஆனா நந்தனுக்கு கிடைச்சிருக்கேல்லா அப்படிங்கிறார், ஆக தேவகிக்கு ஒரு அனுபவம் இல்லை, பெற்று இருந்தாளே பெற்றிருந்தாள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது, ஆனா ஆசைப்பட்டாளாம் கண்ணன் அங்க திரும்பி வந்த உடனே மதுரைக்கு வந்த உடனே
என் சோதிக்கு எல்லாம் கிடைச்சி எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே கண்ணானாலாம். உடனே கண்ணன் வந்து தன்னுடைய மொத்த லீலைகளையும் தேவகிக்கு காமிக்கிறான். மானசமாக தேவகி மனசினாலே பார்க்கிறார் எல்லாத்தையும், சகலத்தையும் நேர பார்த்து சந்தோஷப்பட்டார். காணுமாறினி உண்டனில் அருளே அப்படின்னு அழுவார் பாட்டு. இனிமே நான் பார்க்குமாறு இருக்கும், இனிமே நான் பார்க்க முடியுமா, பார்க்குமானால் அனுகிரகம் பண்ணுன்னா உடனே கண்ணன் காமிச்சுட்டான் எல்லாத்தையும். இப்போ என்னைக்கோ நடந்த கதையெல்லாம் மறுபடியும் தேவகிக்கு காட்டுறான். எப்படி பெருமாள் நினைச்சா காட்ட முடியுமே. அதனால இப்ப வந்து பட்டர் என்று சொல்றார் அப்படின்னா, என்னைக்கோ நடந்ததெல்லாம் இப்போ வர்த்தமான காலத்துல நடக்கிற மாதிரி பகவான் காமிக்கிறான். அதனால ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமானார் அப்படின்னு. இது பல இடத்துல உண்டு, தேவகிக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல பார்த்தோம்னா கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறார். கஜேந்திர மோட்சம் இங்கதான் நடந்ததுங்க. கஜேந்திர மோட்சம் பல இடத்துல நடந்திருக்கட்டும், ஒரு ரிஷி கஜேந்திர மோட்சம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே பெருமாள் கஜேந்திர மோட்சம் லீலை அவருக்காக நடத்தி காமிக்கா. அந்த ஊர்ல கஜேந்திர மோட்சம் நடந்ததுதான் புராணத்துல இருக்கும். திவிக்ரம பெருமாள் அப்படின்னா உலகநந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் உலகநந்த பெருமாள் கோயில் இருக்கு. அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா திருக்கோவலூர்ல திருவிக்ரம பெருமாள் உலகநந்த பெருமாள் கோயில் இருக்கு. அப்புறம் வந்து வாமன பெருமாள் கோயில் வேற ஒரு இடத்துல இருக்கு கேரள தேசத்துல. அப்போ பெருமாள் எங்க இருந்தார், எங்க உலகநந்தர், இங்கேயா அங்கேயான்னு கேட்டா, எங்க உலகந்தான் இருக்கட்டும், எமக்கு இப்போ இங்க அந்த சேவை வேணும்னு ரிஷிகள் கேட்கிறார். உதய பெருமாள் அதை நடத்தி காமிக்கிறார், அவளுக்காக உலகநந்த காமிக்கிறார். அந்த ஆனந்தனுக்காக உலகநந்த பெருமாள் வந்தார் அப்படின்னு தான் காஞ்சிபுரத்தில் உலகநந்த பெருமாள் சரித்திரம் வருது. ஆதிசேஷனுக்காக அந்த உலகநந்த வைபவத்தை காண்பித்தார் அப்படின்னு. இப்படியாக யார் ஆசைப்படுறாளோ அவளுக்காக மன்னார்குடியில் அப்படிதான், மன்னார்குடியில் ராசக்கிரீடியை நடத்தி காமிச்சான் பெருமாள் அங்க கோவிலன் மகரிஷிக்காக. ராசக்கிரீடியை பார்க்கணும்னா ராசக்கிரீடி நடத்தி காமிக்கிறான். பூபிகாஸ்திரிகளோட கூட எல்லாரோடய கூடியும் அவர் சேவிச்சார் அப்படின்னு அந்த அனுபவம் இருக்கு. அதனால பெருமாள் அப்படி அனுபவங்கள்லாம் கொடுக்கிறவரான பார்த்தீங்கனால, இங்க ஆழ்வார்க்கு இப்படி ஒரு அனுபவத்தை வர்த்தமான காலத்துல பார்க்கிற மாதிரி பழைய அனுபவங்கள் எல்லாம் இப்பவே நேரம் கொடுத்துட்ட அப்படின்னு இது பட்டர் அருள் செய்ய இந்த மாதிரி. அப்போ தேசகால விப்ரகிருஷ்ட தத்தப்பிரகார விசிஷ்டன் ஆய்கொண்டு தனக்கு அனுபவ கோச்சரனான தம்மோடு கலந்தருளினு சொல்றாரு இல்லையோ, தம்மோடு கலந்தருளின அப்படின்னா அந்த திரீக்ரம அவதார பெருமாளே இப்போ இதுக்கு வந்துட்டார்ன்னு இல்லை, அந்த அனுபவத்தை கொடுத்துட்டார், நேர பார்க்கிற மாதிரியான அனுபவத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி பெருமாள் வந்து இப்படி அனுபவம், இப்படி மூணு பேர் மூணு விதமாக சொல்றா, மூணு பேருக்கும் கடைசியில் என்ன புது அப்படின்னு கேட்டார்னா, பெருமாளுடைய பிரணயத்துவம் அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த திருவாயங்கோயிலே பிரகாசம் பண்ணார். அதனால முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் மறந்தபடினாலே எம்பெருமான் வந்து அங்கீகரித்தபடினாலேயோ இல்ல எம்பெருமான் தன்னுடைய பிரணயத்துவ குணத்தை காமித்தபடியாலேயோ ஏதோ ஒரு இது இந்த எம்பெருமானுடைய பிரணயத்துவ குணத்தை ஒரு ஸ்நேகத்தை ஆழ்வாருடைய வார்த்தையே மாலையாகவும் ஆழ்வாருடைய மனசையே சந்தனமாகவும் ஏற்றுக்கொள்ள அளவு இருக்கக்கூடிய ஒரு அபிமானம், அந்த அபிமானத்தினாலே வரக்கூடிய ஸ்நேகம், அதை ஆழ்வார் இங்க பாடுகிறார், அதை அனுபவிக்கிறார் அப்படின்னு. இத்தைய விசஸ்லிஷ்டத்துவம் என்றும் அந்யோன்யசக்தத்துவம் என்றும் ஆச்சாரியர் அருளி செய்தார். அதனால்தான் சுவாமி தேசிகன் வெகுலோபக தாற்பரிய ரத்னாவளியில பார்க்கும்போது இங்க வந்து விசஸ்லிஷ்டத்துவம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு அந்யோன்யாத்மத்துவ யோகாது பிரபு ரகணி மிதஸ்லிஷ்ட பாவோ ததேன. பகவானுடைய எந்த குணம் அப்படின்னா மிதஸ்லிஷ்டத்துவம் அப்படின்னு, ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்கார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானும் ஆசிரியரும் தானும் பிரியாதே அந்யோன்யம் சுஷ்டிஷ்டனாயிருக்கும். எம்பெருமான் விடமாட்டான் பக்தர்களை, அவர்களோடு கலந்துவான், பக்தர்களும் எம்பெருமானோடு கலந்திருப்பார்கள், இப்படி பரஸ்பரம் போக்கியமாக இருப்பார்கள் இவர்கள். அகமன் ஆதஹா அகமன்னம் 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 அகமன் ஆதஹான்னு வரும் உபநிஷத்துல. நான் அன்னம், அண்ணா எந்திரமானுக்கு போக்கியன்னு அர்த்தம். அகம் அன்னாதா, நான் அன்னத்தை அனுபவிக்கிறவன், அதான் எந்திரமானே போக்கியமாக அனுபவிக்கிறவன் அர்த்தம். எந்திரமான் இவனை அனுபவிப்பான், இவன் அவனை அனுபவிப்பான் அப்படின்றது. அப்போ ஒருவருக்கு ஒருவர்
வந்து பிரியாமல் இருந்து கொண்டு சேர்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு அந்த பிரணயத்தினாலே இவர்களுடைய அந்த சேர்த்தியை சொல்றாங்க. அதனாலதான் பிரணயத்தை எம்பிரான் விட்டு பிரிய மாட்டான். ஆழ்வார் ஒன்று விட்டு எம்பிரான் விட்டு பிரிஞ்சு அலற்றார் இல்லையா, அப்ப எம்பிரான் வந்து குறை வந்துட்டான், அப்ப பிரிய மாட்டானா அப்படின்னு. அப்போ ஆழ்வார் நீர் என்ன சம்பவத்தானோ அதை ஏற்றுக்கிறதுக்காக எம்பிரான் பக்கத்திலே இருக்கான் அப்படிங்கிறதுனால மிசக்லிஷ்டத்துவம் அந்யோன்ய சக்தத்துவம்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடுபாடு, அத்தனை ஈடுபாடு. ஆழ்வாருக்கு பெருமான் கிட்ட எத்தனை ஈடுபாடோ அதே போல பெருமாளுக்கு ஆழ்வான், ஆழ்வாருக்கு பெருமான் கிட்ட எத்தனை ஈடுபாடு போனதுல பார்த்தோம், பெருமாளுக்கு ஆழ்வார் கிட்ட எத்தனை ஈடுபாடுங்கிறது இப்ப பார்க்கணும். நம்ம எதுவானாலும் ஆழ்வார் கொடுத்தா ஏத்துக்கிறான் அப்படிங்கிற அளவு ஈடுபாடு. அதை இப்போ நம்ம இந்த திருவாய்மொழியிலே பார்க்க போறோம். கோவை வாயால் பொருட்டோ ஏற்று நிறுத்தம் இருத்தாய், அதில் இலங்கை கோவை வீயச்சிலை குனித்தாய், புலனல் யானை மறு பொகித்தாய், பூவை வீயா நீர் தூவி போதால் வணங்கே மேலும், நின் பூவை வீயாமே நிக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே. முன்னொரு நாள் கோவைப்பழம் போன்ற சிவந்த திருப்பவளவாயை உடைய நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு ஏழு காளைகளை போய் அதன் திமிலை அடக்கினவன் கண்ணன். வேறொரு சமயம் மதில்கள் சூழ்ந்த இலங்கை நசித்து போகும்படி வில்லினாலே வளைத்து யுத்தம் செய்தவன் எம்பெருமான். வேறொரு சமயம் நல்ல பலம் பொருந்திய குவலையாபீடம் என்கிற யானையினுடைய தந்தத்தை அனாயாசமாக முறித்தவன் எம்பெருமான். இப்படி அந்தந்த லீலைகளை எம்பெருமான் செய்யும் போது அந்தந்த காலத்திலேயே போய் எம்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும், அவனை அர்ச்சிக்க வேண்டும். அதாவது புஷ்பத்தோடு கூடிய ஜலத்தை அவனுக்கு நான் சமர்ப்பித்து அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு லீலையும் முடிந்துவிடும். ஆனால் அந்தந்த காலங்களிலே நான் செய்யவில்லை. நான் அப்படி செய்யாமல் இருந்தாலும் என்னுடைய மனசையே எம்பெருமான் தன்னுடைய புஷ்பமாக ஏற்றுக்கொள்கிறான். என்னுடைய மனசையே எம்பெருமான் சந்திரமாக பூசும் சந்திரமாக ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய பூவைப்பூ போன்ற மிருதுவான திருமேனிக்கு ஏற்ற சந்தனமாக என் மனசை அவன் ஏற்றுக்கொண்டது என் பக்கம் அவனுக்கு இருக்கிற ஒரு பிரணயத்தாலேதானே என்பதாக ஆழ்வார் இதிலே பேசுகிறார். அங்கே மொத்தமா சேர்த்து வச்சு இங்க மூணு விற்த்தாந்தம் இருக்கு. ஏழு எருது இருத்த ஒரு விற்த்தாந்தம், இலங்கையை அடித்த ஒரு விற்த்தாந்தம், யானையை கொம்பளித்த ஒரு விற்த்தாந்தம், மூணு இருக்கு. மூணில் அவனை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நடக்கல. ஆனா இப்ப வந்து பெருமாள் வந்து என்னை ஏத்துந்தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த மூணு சேர்த்து வச்சு பிள்ளான்னு சொல்ற பாருங்க. அதிபல ரிஷப ரூப அசுர சப்தக சபுத்திர ஜனபாம் பவதாஸ்திய குவலையா பீட கம்சா தியாசித விரோதி நிரசன ஜனிதமான உன்னுடைய அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சிருக்க சம்ஸ்கிருதத்துல. சிரம அபனோதமார்த்தமான சிசிர உபச்சாரங்களை அந்தந்த காலங்களிலே உந்திரத்தில் நான் செய்யாதிருக்க செய்தேயும். அந்தந்த காலத்துல உனக்கு எத்தனையோ உபசாரம் பண்ணணும். யானையை போட்டு யுத்தம் பண்ணி முடிச்சிடணும், உடனே போய் விசிறி விசிறி கண்ணனுக்கு வேர்வை எல்லாம் போக முடியாது, விசிறி விஷத்தினாலே தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணணும், பண்ண முடிஞ்சதோ இல்லையே. ஆனாலும் என்னுடைய மனசானது சீதளமாய் நிறத்திசைய சுகந்தமாய் புஷ்பகாச சுகுமாரமான உன்னுடைய திருவுடம்புக்கு சதிருஷமாய் சர்வசிரமாபனோதனமான திவ்ய அங்கராக மாவதே. ஆனால் என்னுடைய மனசே குளிர்ச்சியாக, என்னுடைய மனசே நல்ல வாசனையாக, என்னுடைய மனசே அப்படி எம்பெருமானுக்கு ஒரு சந்திரமாக ஆச்சு. திவ்ய சர்வ சிரமத்தையும் போக்குவிக்கக்கூடிய சந்திரமா ஆச்சு. ஆயிற்றுங்கிற ஆயிற்றுனா நான் சமர்ப்பிக்கிறேன்னு மாத்திரம் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டான். இது என்ன பிரணயத்துவம் என்கிறார், இது என்ன பிரணயத்துவம், நான் இதை என்னன்னு சொல்வேன், நீ அப்ப வரல இல்லை போடா அப்படின்னு சொல்லாமல் இல்லையோ சொல்லாமல்
இப்ப இந்த மனசை ரொம்ப ஆசையோட பெருமாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இது சொன்ன மூணு வித்தாந்தம். முதல் வித்தாந்தம், கோவை வாயால் பொறுத்து ஏற்றி எருத்தம் இருத்தாய் அப்படின்னு. ஏற்றுன்னா எருதுகளுடைய, இருத்தம்னா அந்த திமில், அந்த திமிலை எல்லாம் முறித்தவன். யாருக்காக? நப்பிணை பிராட்டிக்காக. எப்படிப்பட்ட நப்பிணை பிராட்டி? கோவை வாயாள், கோவை பழம் போலே சிவந்த வாயின அதரம், அந்த அதரத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதற்காக அவளை ஆசைப்பட்டு இம்பெருமான் ஏழு எருது முறிச்சாதான் நப்பிணை பிராட்டியை கொடுப்பேன்னு ஆளா இந்த கும்பருங்கிறவர். சரிதான், ஒண்ணு வேண்டாம் போல முடியும். ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட, பரம ஸ்ரத்தையோடு கூட ஏழு ரூபத்தை எடுத்து ஏழு ரிஷபங்களை அடக்கலாம். அதுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு அசுர ஆவேசம், ஒரு ஒரு காலைக்குள்ளயும் அசுரன் ஆவேசம் பண்றான். அவன் அடக்கிறதுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் நப்பிணை பிராட்டி தான், அது வியாஜம். நப்பிணை பிராட்டிய விவாகம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன வயசுலயே கண்ணன் மதுரைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆயிரக்கோலத்துக்கு இருக்கும் போதே கண்ணன் செய்த ஆச்சரியமான காரியம். இது எல்லாரும் வேடிக்கை பாக்குறாளா, ஏழு எருதை கண்ணன் நடக்கிறான். ஒருத்தனா போய் ஒரு எருதை ஏழு பேர் போனாலும் நடக்க முடியாது, ஆனா ஏழு எருதையும் இவன் ஒருத்தனே போய் அடக்கிறான் அப்படிங்கறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறான். அப்ப கண்ணனுக்கு உடனே போய் சிஷியர் உபச்சாரம் பண்ண வேண்டாமோ? அவன் எருது இப்படி முடிச்ச உடனேயே அவனுக்கு சைத்திய உபச்சாரங்கள், சந்தனங்கள், புஷ்பங்கள், மாலைகள் எல்லாம் செய்ய வேண்டாமோ? நான் செய்யலையே. இரண்டாவது, மதில் இலங்கை கோவை வீய சிலை குனித்தார். மதில் இலங்கை, இலங்கை கோ அப்படின்னா இலங்கைக்கு அரசன் ராவணன், அவன் வீய, அவன் நசிக்கும்படியாக சிலை குனித்தார், வில்லை வளைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ராவணன் நசிக்கும்படியா அங்க போய் யுத்தம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் சைத்திய உபச்சாரம் பண்ண முடியும். மதில் இலங்கை கோவை, கோனா தலைவன், கோவைன தலைவனைன்னு அர்த்தம். முதல்ல கோவை, அதாவது ஆழ்வார் அழக சொல்ற முதல் வரியிலையும் கோவை இருக்கு, இரண்டாவது வரையிலையும் கோவை இருக்கானா அர்த்தம் வேற. முதல் வரியில கோவைனா கோவை படம், ரெண்டாவது கோ ஐ அரசனை அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆழ்வார் சகஜமா வரும், பல இடங்கள்ல பல ஆழ்வார்கள் சாதிக்கிறது ஒரே பதமா இருக்கும் ஆனா ரெண்டு அர்த்தம். பெரியாழ்வார் முதல்லயே திருப்பல்லாண்டு சொல்லச்சு, அரிய அழித்தவனை அரியுருவா திருவோண திருவிழையில், அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படிங்கிற பந்தனை எந்த தந்தை தந்தை தந்ததம் மூர்த்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றோம் திருவோண திருவிழையில், அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை. முதல்ல அரியுருவாகி அப்படின்னா அரியனா சிம்மம்னு அர்த்தம், சிம்மரூபத்திலே வந்து, அதாவது நரசிம்மமாக வந்து, அந்தியம் போதில் அரியுருவாகி சாயங்கால வேலையில அஸ்தவன வேலையில நரசிம்ம அவதாரம் வந்து அரியை அழித்தவனை. இரண்டாவது அரியனா சத்ருன் அர்த்தம், கிரண்யகசிபு, கிரண்யகசிபு போய் அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு அரி இருக்கு. முதல் அரினா ஹரி அப்படின்னு அர்த்தம், ஹரி தான் தமிழ்ல அரி ஆயிருக்கு. ஹரி அப்படின்னா சிம்மம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, அதனால சிம்மம் உருவாகினோம். இரண்டாவது அரினா அரிதா, சங்கத்திலே அரிதா, அரினா சத்ரு அப்படின்னு அர்த்தம். அப்போ சத்ருவை விரோதி அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரியுருவாக வந்து அரிய அழித்தவன் அப்படிங்கிறது வேடிக்கை இருக்கு. யாழ்வார்க்கு என்னன்னு கேட்டா, அரியுருவத்துல வந்தவன் அரியை போய் அழிப்பான், எந்த ரூபத்தை எடுத்துன்னு வரணும் அதையும் அழிக்கிறதுங்கிறது கிடையாது இல்லையா லோகத்துல. ஆனா இவன் அரியாவன் தான் அரிய அழித்தான் அப்படிங்கறது, அரியுருவாகி அரிய அழித்தவனை, அந்த மாதிரி வேடிக்கையான வார்த்தை இதெல்லாம். கோவை வாயால் பொருட்டு மதிலங்கி, கோவை வாயால் பொருட்டு ஏற்று நிறுத்த நிறுத்தாய், மதிலங்கி கோவை வீய சிலை ஒலித்தாய். அதாவது முதல்ல வந்து கோவைக்காக பெருமாள் படாதப்படப்பட்டான். கோவைனா கோவை பழம் போன்ற சிவந்த அகரமுடைய, மிருதுவான அகரமுடைய, மதுரமான அகரமுடைய நப்பிணை பிராட்டி. ரெண்டாவது கோவை வீய, அந்த கோவை வீயும்படியாக, அதாவது அசுரன் அழியும்படியாக ரெண்டாவது கோவையை அழியணும். முதல் கோவை வேணும், இரண்டாவது கோவை அழியணும். அப்படி ஆகும்போது மதிலங்கை கோவை வீய சிலை குனித்தாள் அப்படின்னு. அப்புறம் குலநல் யானை மறுப்பொசித்தாய், நல்ல நல்ல குலநல் யானை, சாதாரணமான யானை கிடையாது, யானையிலே உயர்ந்த ஜாத்தியை சேர்ந்தது. யானையில பலவிதமான ஜாத்தி உண்டு இல்லையோ, சிரேஷ்டமானது. பத்ரகி பிரகைகி பத்ரமிகைன்னு ராமாயணம் சொல்லுவோம், பத்ரன் ஒரு ஜாதி, மந்திரன் ஒரு ஜாதி, இன்னும் பல ஜாதிகள் உண்டு ராம யானையில. அப்போ இது நல்ல உயர்ந்த ஜாதி,
நல்ல மதம் பிடிச்சு திமிர் பிடிச்சு இருக்கக்கூடிய யானை, பெரிய யானை, என்ன குவலையா பீடம். அந்த குலனல் யானை மறுப்பசித்தாய், யானை வந்து அதனுடைய தந்தத்தை பிடிக்கிறான். யானை ஒழிக்கிறது கூட முக்கியமில்லை, தந்தத்தை பிடிச்சு பத்திரமா எடுத்து வச்சுட்டான் கையில, தந்தத்தை போய் தோல்ல போட்டு அப்படிதான் சபைக்குள்ள போறான். கம்சனுடைய சபைக்குள்ளே பலராமன் கிட்ட ஒரு தந்தத்தை கொடுத்துட்டு இவன் ஒரு தந்தத்தை எடுத்துன்னு தூக்க முடியாது, அந்த தந்தத்தை தூக்கணுமா, அவ்வளவு பெருசு பிரம்மாண்டமான தந்தம், அதை தூக்கி தோல்ல போட்டு கம்பீரமா உள்ளுக்குள்ள போறான். அப்போ அந்த தந்தம் எதுக்கு அப்படின்னா சப்பினை பிராட்டிக்கு கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறான். அப்போ குலநல் யானை மறுப்பொசித்தாள். அப்போ சக்கிய பசித கிருஷ்ணஸ்ய முகம் அத்தியருணே க்ஷணம் கஜயுத்த கிருதாயாச சேதாம்பு கணிகாஞ்சிதம்னு. அந்த கஜ யுத்தம், யானையோட யுத்தம் பண்ணி உடம்பு முழுக்க வேர்வையோடு கூட கண்ணன் வரான். அப்ப போய் அந்த வேர்வையை தொடச்சு விட்டு அவனுக்கு சைத்திய உபசாரங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பெருமாள் வந்து புறப்பாடாச்சுன்னா ஸ்ரீரங்கத்துல குதிர்வானத்துல பெருமாள் புறப்பாடாச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியில அங்க அந்த ஒரு பேரு கிட்ட வையாளி நடக்கும், குதிரை வச்சுன்னு பெருமாள் சுத்தோ சுத்தும் சுத்துவார், இப்படியும் அப்படியும் குதிரை வேகத்துல போவார். அதி வேகமா போய் கடைசியாக ஒரு இடத்துல நிற்கும் போது பெருமாள் திருவேணியிலே வேர்வை வரும். உடனே அப்ப விசிறு எடுத்து விசிறுவார், அந்த வேர்வை எல்லாம் களையணும் என்பதற்காக. இது இப்போ நடக்கிற வைபவம். அந்த மாதிரியாக அந்த சமயத்துல சைத்திய உபசாரம் பண்ணணும் முடியும், ஆனா நான் பண்ணலையே. பூவை வீயா நீர் தூவி போதால் வணங்கேலும், அந்த சமயத்துல நான் புஷ்பத்தோடு கூட ஜலத்தை சமர்ப்பிக்கணும். அப்ப சைத்திய உபசாரங்கள் நிறைய பண்ணுவார். கோயில்களில் பெருமாள்லாம் புறப்பாடாகி வரான்னு வச்சுக்கோங்க, அப்போதான் இந்த பன்னீர் தெளிக்கிறதுலாம் பண்ணுவான். ஸ்ரீரங்கத்தில் உண்டு, திருவனந்தபுரத்தில் உண்டு. பூவை வீயா நீர் அப்படின்னா புஷ்பத்தோடு கூடிய நீர், வீயான விடாதமத்தம், புஷ்பத்தை விடாமல் புஷ்ப சகிதமான ஜலத்தை பிரேமத்தினாலே அக்கிரமமாக சமர்ப்பித்து யுத்தசிரம சாந்தியர்த்தம் திருவடிகளிலே சமர்ப்பித்து வணங்கி நேமில்லை அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அக்கிரமமாக சமர்ப்பித்துங்கிற ஒரு கிரமமாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு சிசிர உபசாரம் பண்ணணுங்கிற அப்படின்னால அதை சமர்ப்பித்து. பூவியா நீர் தூவி, பூவியா நீர் தூவி அப்படின்னு கொள்ளும், தூவிங்கிற அப்படின்னால பிரேமத்தாலே அக்கிரமமாக சமர்ப்பித்து அப்படிங்கிற உடனே உடனே ஜலத்தினால் இது பண்ணி புஷ்ப சமர்ப்பிக்கணும். அதாவது என்னன்னு கேட்டா, யதாக்கிரமம் உடனே பகவான் வந்துட்டாரா, புறப்பாடு ஆயிடுச்சா, ஆயிடுச்சு, பெருமாள் வந்துட்டாரா, வந்து நிற்கிற அப்படின்னா உடனே சரி அவர் புஷ்பம் சமர்ப்பிக்கணும். புஷ்பம் சமர்ப்பிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சரணம் பண்ணி பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணி நான் இப்ப வந்து புஷ்பத்தை எல்லாம் சமர்ப்பிக்க வரேன்னு சொல்லி மந்திரத்தை இல்லைன்னு சொல்லி புஷ்பத்தை எடுத்து அதுக்கெல்லாம் சமைந்தேன். ஏன்னா பிரேமத்தோடு கூட உடனே சமர்ப்பிச்சிடும், அதை உடனே சமர்ப்பிச்சு அப்புறம் மற்றெல்லாம் அப்புறம் பண்ணிக்கிறான். வைதமாக அதாவது விதிப்படி பண்றதுங்கிறது உபசாரப்படி பண்றது அப்படிங்கிறது, விதிப்படி பண்றது இதாப்படி பண்ண போறோம் நாம. இதுபடியே திருவாராதனத்துல புஷ்பம் எப்போ சமர்ப்பிக்கணும், சந்தனம் எப்போ சமர்ப்பிக்கணும், தூபம் எப்போ, தீபம் எப்போ, அது இதுக்கு காலம் உண்டு. அதற்கு சில தூப தீபங்களுக்கெல்லாம் கண்டை சமர்ப்பிக்கணும், புஷ்பத்துக்கு சந்தனத்துக்கெல்லாம் கண்டை கிடையாது. சந்தனத்தை சமர்ப்பிக்கும் போது பவித்திரம் இருக்கக்கூடாது, கையில இப்ப தர்ப பவித்திரம் இருந்தா இந்த பவித்திரத்தை கழட்டிட்டு சந்தனம் சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் பவித்திரத்தை சேர்த்துக்கணும். எத்தனை இருக்கு, எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு, ஒன்னு ஒன்றுலயும் புஷ்பத்திலயும் எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு. அப்போ இது அப்படி இல்லை, சாஸ்திரப்படி செய்யற விஷயம் இல்லை இது. இப்போ இப்போ உபசாரப்படி செய்யற விஷயம், உபசாரப்படி செய்யும் போது எம்பெருமானுக்கே சைத்திய உபசார உற்சவங்கள் அப்படின்னே பல உற்சவம் உண்டு. அந்த மாதிரி உபசாரப்படி செய்யற ஒரு விஷயமான அப்படின்னால நான் பிரேமத்தோடு கூட உடனே சமர்ப்பிக்கிறேன், இந்த சமயத்துல அப்பயே சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னு. ஆனா சமர்ப்பிக்கல, சமர்ப்பிக்கணும், ஆனா அப்படி சமர்ப்பிச்சு வணங்கவில்லை உன்னை, அப்படி வணங்கினேன், வணங்கினே இல்லை. ஆனாலும் அந்தந்த காலத்திலே உன்னை சேவித்திலேன், உன்னை சேவிக்கலை. ஆனாலும் என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்னுடைய பூவை வீயா மேனிக்கு பூசும் சாந்து என்னெஞ்சமே அப்படின்னா, பூவை வீயா அப்படி பூவை அப்படின்னா பூவை வி அப்படின்னா பூவை புஷ்பம் தான், பூவை புஷ்பமாகிற பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்றவர் ஆண்டாள் கண்ணனே, அவன் பூவை பூவண்ணன் ஆகிற அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், பூவை வீயாமே எனக்கு
அப்படிப்பட்ட உங்களுடைய திருவேணிக்கு. பூவைப்பூங்கிறது ரொம்ப மிருதுவான ஒரு புஷ்பம். அந்த பூவைப்பூ போன்ற உன்னுடைய திருமேனிக்கு, அசசி புஷ்ப சதிருசமான உன்னுடைய திருவுடம்புக்கு பூசத்தக்க அங்கராகம் அப்படின்னா, அந்த அன்னுடைய திருவுடம்புல ஒரு சந்திரன் பூசான். சந்திரத்தையே சாதாரணமான உடம்புல பூசுறது வேற, சாதாரண எலும்பும் தோலும் நல்லா இருக்கக்கூடிய உடம்பு பூசுறது வேற. பூவைப்பூ மாதிரி கண்ணன் அத்தனை சுகுமாரமாக அத்தனை மிருதுவாக இருக்கணும், அதுக்கு ஒரு சந்திரன் வேணும். அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா பூசணும் இல்லையா. அப்போ அது கண்ணன் வந்து என்னுடைய மனசையே சந்திரமாக ஏற்றுக்கொண்டான். பூவகையா வேணிக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே, என்னுடைய மனசுதான் சாந்தாக இருக்கிறது, பூசும் சாந்தாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என் பக்கல் பிரணயத்தாலே என் நெஞ்சத்தையே உனக்கு அங்கராகம் ஆக்கி கொண்டாய், என் பக்கம் இருக்கிற ஆசையினாலே என்னுடைய மனசையே உன்னுடைய சந்திரமாக நீ ஆக்கி கொண்டாயே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு பரமதாத்ரி. என்னன்னா புஷ்பகாச சுகுமாரமான உன்னுடைய திருவுடம்புக்கு சதிருஷமாய் சர்வசிரம அபனோதனமான திவ்ய அங்கராகமாவதே, இதென்ன பிரணயித்வம் சத்தியமா சொல்றதே ரொம்ப அழகு. அதாவது என்ன கேட்டா, பெருமை உன் பெருமையனுக்கு சந்திரமாக என்னுடைய மனத்தை ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு இல்லை, எப்படிப்பட்ட திருமேனியும் பார்க்கணும், அப்படிப்பட்ட திருமேனிக்கு எப்படிப்பட்ட சந்திரன் வேணும் பார்க்கணும். திருமேனி எப்படின்னு கேட்டானா பூவை பூ மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனிக்கு எப்படிப்பட்ட சந்திரன் வேணும் அப்படின்னா, அதான் சொல்ற சீதளமாய் நிறத்தி செய்ய சுகந்தமாய் அப்படிங்கிற. அப்புறம் உன் திருவுடம்புக்கு சதிருஷமாய் மூணு வேணும். சீதள குளிர்ச்சியான சந்திரன் வேணும், நல்ல பரிமளத்தோடு கூட இருக்கக்கூடிய நல்ல வாசனையா இருக்கக்கூடிய சந்திரம் வேணும். எம்பெருமான் திருவுடம்புக்கு ஏற்றதான மிருதுவான, திருவுடம்புக்கு ஏற்றதான சந்திரமா இருக்கணும். மூணு வேணும் இல்லையோ. சர்வ சிரமாபனோதனமாய் எல்லா சிரமத்தையும் போக்கடிக்கக்கூடியதா இருக்கணும். இப்படி சந்திரத்துக்கு இத்தனையும் வேணும். திவ்ய அங்கராகம், திவ்யமான அங்கராகம் இருக்கணும். அது எல்லாம் ஆழ்வாருடைய மனசாகும் பெருமாளுக்கு. ஏன்னா சீதளமாய் இதுவும் குளிர்ச்சியா இருக்கு, நிறத்தி செய்ய சுகந்தமாய் இதுவும் நல்ல வாசனையோட இருக்கு, எம்பெருமான் திருவுடம்புக்கு ஏற்றதாய் இருக்கு, சர்வசிரம அபனோதனமாய் இருக்கு. எம்பெருமானுக்கு ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சு இருக்கணுமே நினைக்கும்போது அப்படி இல்லாமல் அவருடைய மனசு கூட இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்ற சந்தனமாக என் மனசு இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு சந்தனம், அப்படி ஒரு சாந்து கொடுத்துட்டாலும் வச்சுக்கோங்க, அப்ப எம்பெருமானுக்கு அது ரொம்ப இதுவா இருக்கணும் இல்லையோ. வேறு எவ்வளவு தெரு உடம்பில் பூச அப்படின்னு சொல்றேன். அதாவது நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கின்ற கண்ணனுக்கு சந்தனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைரந்திரிங்கிறானவர் காத்துட்டு இருக்கார். மதுரையில் மதுரமான நகரத்துல நீதி வயசானவர் கிழவி கம்சனுக்கு சந்தனம் கொடுக்க போறவர். ரொம்ப அழகான ஒரு சந்தனத்தை கையில வச்சிருந்து, இது கண்ணனுக்கு பார்த்து இந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கலாமே, இந்த கண்ணனுக்கு இதை கொடுக்கலாமே, குழந்தை இல்ல இந்த யுவா இவனுக்கு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார். உடம்பு முழுக்க வக்கராவ, உடம்பு வளைஞ்சு வளைஞ்சிருக்கு, யாரும் அவளை வந்து பார்க்க கூட மாட்டான், எல்லாரும் வெய்வா எதிர்க்க வந்தா ஏன் எதிர்த்து வந்தேன்னு வெய்வா, ஓரமா போறதானே ஏன் எதிர்த்து வந்தேன், இல்ல காலங்காத்தால் ஒம்மூஞ்சியில் முடிக்க வேண்டியதா இருக்கே, நான் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன் எதுக்கு நீ வந்தேரா என் காரியம் எப்படி நடக்கும், ஒரு ஓரமா போகக்கூடாது, இப்போ ஏன் நேரம் வந்துட்டா இப்படி எல்லாம் சொல்றேன். அதனால என்ன பண்ணா அந்த சந்தனத்தை கையில் எடுத்துட்டு கண்ணனுக்கு எதிர்க்க போய் நிற்கக்கூடாது, நம்ம நமக்கு அந்த யோகியதே இல்லை, ஒரு ஓரமா நிற்கிறான் மறைஞ்சு ஒழிஞ்சு அப்படியே அந்த சந்தனத்தை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறாள் மனசுனாலே. கண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நேர போய் அவ எதிர்க்க போய் கண்ணன் போய் நிற்கிறான், இது என்னதுன்னு கேட்கறான். சுகந்தமேதே ராஜாருகம் ருச்சிரம் ருச்சிதானனே ஆவயோகோ காத்ர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம். சந்தனத்தை பார்த்தா சுகந்தமேதம் நல்ல வாசனையோடு ராஜாருகம் ராஜாவுக்கு ஏற்றது, ருச்சிரம் அழகானது, ஆவயோகோ காத்ர சதிருஷம் எங்களுக்கு எங்களுடைய திருமேனிக்கு ஏற்றது, எங்களுடைய தன்னையும் பலராமனையும் சேர்த்துக்கிறார், பலராமன் நாக்க எங்களுக்கு ஏற்றது இந்த சந்திரத்தை குடு எங்களுக்கு அப்படிங்கிற. சுகந்தமேதத் ராஜார்கம் நல்ல மதம் இருக்கு,
அப்போ ஒன்னு ஒன்றா எடுத்துவ சந்தனத்திலே பல விதம் வச்சிருக்காள். ஒன்னு நல்ல வாசனையா இருக்கான், இன்னொன்று ராஜாவுக்கா இன்னொன்னு எடுக்கிறான், இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்றான். அவ பார்க்கறாளாம் கண்ணன் இப்படி பேசுறதெல்லாம் அவ பார்த்தானா அவன் முகம் ரொம்ப அழகா இருக்கு. கண்ணனுக்கு யார் முகம் எல்லாருக்குமே கோரமா தெரிஞ்சிடும். கண்ணன் அவன் முகத்தை பார்த்து ருச்சிரா நானே அப்படிங்கிறான், அழகான முகமுடையவளே அப்படிங்கிறான். அவளை பார்க்க அவன் முகம் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பாவம் மனசு, மனசுல இருக்கிறதா நீ முகத்துல தெரியும். அப்போ ஆவையோ ஹோங்காத்திர சதிருஷம் எங்களுக்கு ஏற்றது இது அப்படிங்கிறான். உடனே அப்படியானா நானே பூசட்டுமா அப்படின்னா, தாராளமா நீயே பூசணும்னா அவளே தேறி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே உடங்க. அவளுடைய கூனையெல்லாம் சரியாக்கி அவளுடைய உடம்புல இருந்த கோணலெல்லாம் சரியாக்கி அவளை மகா சுந்தரியாக்கி மதுரையில மொத்த பேரும் அவளையே பார்க்கணும். இனிமே இத்த நாள் அவளை யாரும் பார்க்கல, இனிமே அவளை யாரும் பார்க்காம இருக்க முடியாது. அப்படி சுந்தரியாக அவள் தன் சௌந்தரியத்தை கண்ணனுக்கே அர்ப்பணம் செய்தாள். இந்த அழகு நீ கொடுத்தது, இது உனக்கு தான் அப்படின்னு விட்டாளாம். கண்ணனுக்கே அர்ப்பணம் செய்தாள் அப்படின்னு சரித்திரம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே. அதனால அப்படிப்பட்ட சந்தனம், கண்ணன் ஆசைப்படுற சந்தனம் நல்ல பாவத்தோட. அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுக்கு கிடைச்ச அந்த சந்தனம் மாதிரி இன்னைக்கு என் மனச அதே போல சந்தனம் ஆக்கியிருக்கான். ஏன்னா தன் திருமேனிக்கு ஏற்ற பூவை வியாமீனிக்கு பூசும் சான்றாக என் நெஞ்சத்தை, என் குளிர்ந்த நெஞ்சத்தை, அதாவது சந்தனாவது பரவாயில்ல, இந்த அழக உத்தூசன விஷயம் சொல்ற சந்தனமாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல உடம்புல திருமேனில இருக்கும், எந்த உடம்புக்கு அதுக்கு அந்த குளிர்ச்சி வரும்னுவான். ஹிருதயத்துல சந்தனத்தை தரிச்சுனா உடம்புக்கு குளிர்ச்சி வரும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா என் மனசு எம்பெருமான் திருமேனி மொத்தமும் ஏற்றும் தான் இல்ல இடம். அதனால முழு மேனிக்கு, அப்போ பூவை வீயா மேனிக்கு பூதும் சாந்து என் நெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய மனசையே எம்பெருமான் அப்படி ஏற்றுக்கொண்டான். இது என்ன பிரணயித்வம், இது என்ன எம்பெருமானுக்கு என்கிட்ட என்ன இப்படி ஒரு ஆசையா, நான் ஆசைப்பட்டது சாதாரணமா இருக்கும் போல இருக்கே, அவன் ஆசைப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற. சேதோ கந்தானுலேபா ஸ்துதி வசன கிருத்த திரட்பட்டோ ஜல்யுபாத்தாலங்கார பிராணவாசி கலிதவர சிரோ பூஷண சேதனேன பிரபுவான எம்பெருமான் ஸ்ரிஷ்டபாவா தன்னோடு கலந்திருக்கான், தானும் எம்பெருமானோடு கலந்திருக்கான். எம்பெருமான் என்னோட கலந்திருக்கான், என்னோட நேரம் வந்து நிற்கிறான். நான் எம்பெருமானோட கலந்திருக்கேன்னா என் மனசையே அப்படியே ஏத்துக்கிறான் பகவான், என் மனசை ஏத்துக்கிறான், என் நஞ்சலை ஏத்துக்கிறான், அதையே சந்தனமாக இதாக ஏற்றுக்கிறான். அதனால பரஸ்பரம் ஸ்ரிஷ்டத்துவம் சேர்ந்திருத்தல், இதை ஆழ்வார் சொல்லும்போது இது முதல் பாட்டுல சேத்தோ கந்தானுலேபா மனசிற்கே சேத்த, அதுதான் கந்தானுலேபா, அதுதான் ஆசிரியத்துடைய மனசை சுரபி சந்தனமாக உடையவன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிற பக்தருடைய மனசையே அழகான சந்தனமாக ஆக்கி கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இது. சொன்னார் அடுத்த பாசுரத்தில் சொல்லும் போது இவருடைய ஆழ்வாருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்துதி ஸ்தோத்திரம் வச்சனம், அதையே மாலையாக ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்ற. அதாவது பூசும் சார்ந்து நெஞ்சமே பொனையும் தன் எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்திக்கே உலகங்களை எல்லாம் அன்றொரு நாள் உண்டு, அதாவது சம்ஹாரம் பண்ணி பின்பு ஒரு நாள் உமிழ்ந்த என்னுடைய எம்பெருமான் ஏகமூர்த்தி ஒரே மூர்த்தியான எம்பெருமானுக்கு என்னுடைய மனஸ் என்னுடைய நினைவு இருக்கிறது, அதுதான் பூசும் சாந்து. என்னுடைய வார்த்தைகள் இருக்கின்றன, அதுதான் மாலை
சாத்தத்தக்க திருமாலையும் அதுதான். என்னுடைய எம்பெருமானுடைய திருப்பட்டாடையும் இதுதான். என்னுடைய கைகூப்பு என்கிற அஞ்சலி பந்தம் இருக்கு, அதுதான் எம்பெருமானுக்கு நல்ல பிரகாசிக்கக்கூடிய ஆபரணம். இப்படியாக எம்பெருமானே எல்லாவற்றையும் தனக்காக ஆக்கி கொண்டான், இது அவனுடைய பிரணயித்வம் என்று அர்த்தம். நிகில புவன நிகிரணோத்கீரணாவகத சர்வேஸ்வர சுபாவனாய் சதைகுரூபனாய் கொண்டு சீவை கொண்ட நிலையனாயிருந்த எம்பெருமானுக்கு சுவிஷயமாக மட்கிருதமான ஸ்மிருதி கீர்த்தன அஞ்சலி பிரவிற்த்தி ஏகைக விருத்தியே திவ்யகந்த அனுலேபன திவ்யமால்ய அம்பர நேர்த்திசே தீர்த்தியுக்த திவ்ய பூஷணாதி சர்வ போகோபகரணங்களும் ஆய்த்தன. ஒருவனுடைய வியாமோகம் இருக்கும்படியே, அவனுடைய வியாமோகம் அவனுடைய ஆசை என்னன்னு சொல்லு. என்னுடைய ஸ்மிருதி, நான் மனசுல எம்பெருமான நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் பூசும் சாந்து. கத்தையும் ஏத்துக்கிறேன் சாண்ட பூசும் சாந்து என்னஞ்சமே அப்படிங்கிற என்னுடைய மனசுதான் அவனுக்கு நான் பூசும் சாந்து. புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, என்னுடைய வாசகம் செய், என்னுடைய வாசகங்களாலே என்னுடைய வார்த்தங்களாலே செய்யப்பட்ட மாலை இருக்கே, அதாவது மாலைன்னா பிரபந்தம் அர்த்தம். என்னுடைய வார்த்தைகளாலே நான் செய்த இந்த பிரபந்தம் இருக்கே, இதுதான் புனையும் கண்ணீர். எம்பெருமான் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்விக் கொள்ளக்கூடிய திருமாலை மாலையாக இருக்கு. திருமாலைன்னு ஆழ்வார் சொன்ன தொண்டைக்குடியாக திருமாலைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த பிரபந்தம் தான், அதுதான் மாலை. சில பிரபந்தங்கள்லாம் வந்து சேர்த்தா அது மாலைன்னு சொல்லுவான், அது திருமாலை. எம்பெருமானுக்கு மாலையா இருக்கு, புஷ்ப மாலையாக இருக்கு, ரெண்டு அர்த்தம். இதேதான் அவனுக்கு மாலையாகவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி என்னுடைய சிவகே இந்த பிரபந்தங்களை எல்லாம் புஷ்பமாலை அப்படின்னு சொல்லி ஆண்டால் அவள் செய்யார். ஆண்டால் அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் மாத்திரம் இல்ல, அங்க பரைகொண்ட வாற்றை அணிவதே பைங்கவன தந்தரில் பட்டவீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அப்படிங்க. திருப்பாவை பற்றி சொல்லுங்க, இந்த சங்க தமிழ் மாலை தான் எம்பெருமானுக்கு மாலை. மாலுக்கு மாலை இது, மாலை கட்டின மாலை இது, மாலை கட்டின மாலை, மாலை கட்டின மாலை இப்படி தான் சொல்லலாம். திருமாலையே கட்டின வழிவர். அப்படி இந்த மாலை இருக்கே, இதுதான் வாசகம் செய்யும் மாலை, இதுதான் புனையும் கண்ணி எம்பெருமானுக்கு. புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, அடுத்தது வான் பட்டாடையும் மட்டுதே அப்படின்னு. அது அவருடைய வான்னா கொண்டாடத்தக்கதான பட்டாடை, பட்டு வஸ்திரம், திருப்பரியற்றம் இருக்கே அதுவும் அதுதான். தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கே, ஆபரணம் இருக்கு தேஜஸ், தேசமான தேசமுடைய தேஜஸுடைய அர்த்தம், ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய ஆபரணம் எதுன்னு கேட்டா என் கைகூப்பு செய்கே அப்படின்னு. என் கைகூப்புறதே அவன் தனக்கு ஆபரணமாக ஆக்கி கொண்டான், இப்படி அவனுடைய பிரணயத்தம். இங்கே தேசமான அணிகலன் சொல்றா பாருங்க, சாதாரண ஆபரணமா ஏத்துக்கல, ஏதோ ஆபரணத்துல சாதாரண ஆபரணம் இல்லை, நிறத்தி செய்ய ஔஜ்வல்ய அப்படிங்கிறார். திருவாபரணத்தை பத்தி சொல்லிச்ச, கத்தியத்தை சொல்லிச்ச, நேற்று செய்ய ஔஜ்வல்ய அப்படிங்கிற ரொம்ப பிரகாசிக்கக்கூடியது, ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. அதாவது நேரத்து செய்ய தீப்தியுக்த திவ்ய பூஷணா அப்படின்னு எப்படிலாம் சாதி, எப்படி எம்பெருமானுக்கு கிரீட்டம் கூட உடாவதம் சார் அப்படின்னு நித்திய நிரவத்திய நித்தியமா இருக்கு, நிரவத்தியமா இருக்கு, நேரத்து செய்ய ஔஜ்வல்யத்தோடு கூட இத்தனை ஆபரணம் இருக்கு எம்பெருமான். கிரீட்டம் கூட உடாவதம் சார் மகர குண்டல கிரைவேகார கேயூரவி கடக சீவத்த கௌஸ்தவ வீதாம்பர காஞ்சிகுண நூபரா வியபரிமித திவ்ய பூஷான் அபரிமிதமான திவ்ய பூஷாங்க. எல்லாத்துக்கு மேல என்னுடைய இதை ஏற்றுக்கிறான், இதையே திவ்ய பூஷணமாக ஏற்றுக்கிறான் என்னுடைய அஞ்சலியே அடிகள். இப்போ பூசும் சாந்து என்னஞ்சமே, அதான விஷயங்கள் பெரும் சாந்து இல்லை, பூசும் சாந்து எம்பெருமானுக்கு பூசக்கூடிய எம்பெருமானுக்கு விசேஷமான பரம போக்கியமான அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் பூசின சாந்து இருக்குல்லையோ அந்த சாந்து மாதிரி இது. புனையும் கண்ணி எனதுடைய, வெறும் கண்ணினா மாலை அர்த்தம், வெறும் கண்ணி இல்ல புனையும் கண்ணி, சாத்தத்தக்க திருமாலை அப்படிங்கிற எம்பெருமான் திருமேனிக்கு ஏற்ற அந்த மாலாதார மாலை சமர்ப்பித்த. கிருஷ்ணாவதாரத்துல இவர் சந்திரன் சமர்ப்பிச்ச மாதிரி ஒரு மாலாதார ஒருத்தர் இருந்தார்,
மாலாக்காரர், அவர் மாலையை சமர்ப்பிக்கிறார். கண்ணனுக்குன்னு வச்சுன்னு வச்சுன்னா கிருஷ்ணன் அங்க போய் நேரம் அந்த மாலையை ஏத்துக்கா. அவர் ரொம்ப சொல்லும் நித்தியம் கண்ணனுக்குன்னு எடுத்து வைக்கிறார். இன்னைக்கு கண்ணனே நேரம் வந்து வாங்கிட்டு புனையும் கண்ணி அல்லதுடைய வாசகமிசை மாலையை வான் பட்டாடை சாதாரண பேதாம்பரம் அப்படிங்கிறது அதிஸ்லாக்கியமான எம்பெருமான் தாசா மாவீர பூ சௌரிகை ஸ்நயமான முகாம்புதா பீதாம்பர தரா. எம்பெருமான் பீதாம்பரத்தை பத்தி வேதமே எடுத்து சொல்றது, அவனுடைய வஸ்திரத்தை பத்தி வேதம் எடுத்து சொல்றது. அப்படிப்பட்ட திவ்யமான பீதாம்பரமாக ஆக்கின்றான். எதை? என்னுடைய வாசகத்தையே பீதாம்பரம். வான் பட்டாடி மக்தே, இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு குதும் கேட்கல. நீ ஒண்ணு சாப்பி நான் எல்லாமா எத்துக்கினேங்க. இதுதான் சந்தனம், இதுதான் வஸ்திரம் அப்படின்னா எல்லாம் அதுதான். என்ன ஒரு ஆசை, வேற ஒன்று அதெல்லாம் வேண்டாம், இது கூட போறோம் அப்படிங்கிற தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கி. என் கைகூப்பு செய்கி, நான் யார்? என் கைகூப்புல என்ன இருக்கு? சதாபட்சின்ற சூரியகா இருக்கா? எத்தனோ நித்திய சூரியன்லாம் இருக்கா? எத்தனை பேர் கைகூப்பின் இருக்கா? ஆனா என்னுடைய கைகூப்பை ரொம்ப ஆசையோடு கூட ஏத்துக்கிறேன். யாருனா ஏத்தன்றவன் யாருனா, ஈசன் ஞானமுண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்தி உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்த, அதனாலே தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத உலகத்துக்கு காண்பித்தவன், ஏகமூர்த்தியாக இருக்கக்கூடியவன், சதா ஏகரூப ரூபாய விஷ்ணுவை சர்வதிஷ்டுவேன் விஷ்ணு புராணத்தில் வரும். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, பொதுவாக ஒரு சரீரனா மாறி மாறி இருக்கும், கிளைக்கும் பருக்கும் அப்புறம் வந்து கருக்கும் சிவக்கும் என்னென்ன பண்ணலாம், வாசனை அடிக்கும் நாத்த அடிக்கும் மாற்றி மாற்றி வரும். ஆனால் சதா ஏகரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி, அதனால தான் சீதை கொண்ட நிலை என்ன சாதிக்கிறார் இங்க. ஏன்னா சதைக ரூப ரூபாய விஷ்ணுவே சர்வதிஷ்ணுவேங்கிறது வைகுண்ட பெருமானை பத்தி ஸ்லோகம் அது விஷ்ணு புராணத்துல. சதா ஏகரூபமான ரூபமுடையவன், சதா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி உடையவன், அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் இதை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய இதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது இந்த எம்பெருமானுடைய பிரணயத்துவம். அதை பத்தி சொல்லிட்டேன். அதனால்தான் நம்ம சுவாமி தேசிகனும் அதை பற்றி சொல்லும்போது அழகாக ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். சேதோ கந்தானுலேப ஸ்துதி வசன கிருத ஸ்ரக்பட்டோஞ்சல்யுபாத்தாலங்கார ஸ்துதி வசன கிருத ஸ்ரக்பட்டா, என்னுடைய ஸ்தோத்திர வசனம் இருக்கே இதுதான் மாலையும் அப்புறம் பட்டகான பீதாம்பரம். அஞ்சல்யு பார்த்தா அலங்கார அஞ்சலியே அலங்கார ஆபரணமாக உடையவன். இங்கே ஆழ்வார் மூணு விஷயம் சொல்லிருக்க, ஒன்று திரு மாலை, ரெண்டாவது திவ்ய பீதாம்பரம், மூணாவது திவ்ய பூஷன், மூணுத்தையும் சேர்த்து வச்சு சாமி தேசி இங்க சொல்லிட்டேன். சுத்தி வச்சாங்கிட்ட செக்பட்டோஞ்சல் விபாத்தா அலங்காரா அப்படின்னு இதை ஆக்கி கொண்டவன் என்ன கேட்டான்னா ஸ்லிஷ்ட பாவா, ஆழ்வாரோட அந்த அளவு கலந்திருக்கான் அப்படிங்கிறது இங்க சொல்லு. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தோப்பல் திருவேங்கனமுடையான் திருவடிகளே சரணம்.